ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல எளிமையான முறையில் பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். குழந்தைங்க கேக் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு தயிர், முட்டை, மைதா கூட தேவையில்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுக்காத ரவை தான், நீங்கள் எந்த ரவை வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். ரவையை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே ஜார்லேயே ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை இனிப்பு வந்து சரியாக இருக்கும். சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதே பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் அளவு எல்லாமே கால் லிட்டர் கப்பில் தாங்க அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பால் சேர்த்து கட்டிகள் சேராத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நம்ம சேர்க்கும் போது அந்த சர்க்கரை வந்து அந்த பால்லையே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி வாசனை இருக்க எண்ணெய் மட்டும் எடுக்காதீங்க. இப்போ இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஈனோ பாக்கெட் ஒரு பாக்கெட் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா நார்மலாக உங்கள் வீட்டில் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு குக்கர், யூஸ் பண்ணாத குக்கர் அப்படி இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா சின்ன தட்டு போட்டுட்டு மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். குக்கரில் நம்ம வந்து கேஸ்கட் விசிலெல்லாம் போட தேவையில்லை, வெறும் ஜஸ்ட் அந்த மூடி மட்டும் போட்டு மூடுனா போதும். இப்போ நம்ம கேக் மாவு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். லைட்டாக பாத்திரத்தை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் உடையும். இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஸ்டவ்வில் வந்து குக்கரை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருந்தோம். இப்போ குக்கர் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்ம மூடியை திறந்துட்டு கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சு மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 40-45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். இந்த பாத்திரம் வந்து எதுவும் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, எதுவுமே ஆகாது. நம்ம அடிக்கடி செய்யும்போது லைட்டாக கருப்பாகும், அதை நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா போயிடும். இப்போ பாருங்கள், சரியாக 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறந்துருக்கேன். கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் வெந்திருக்கும். இப்போ அதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஓரத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து கவுத்து எடுத்தீங்கன்னா கேக் அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், இப்போ அதை நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரவை வச்சு சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேக் வந்து செஞ்சுருக்கோம். வெறும் ரவை, சர்க்கரை, பால் தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். எண்ணெய், இந்த 4 பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பரிமாறலாம். கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.